அது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டு ஏன் இவ்வளோ ஒரு கன்ஃபியூஷன், நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பத்தி அவருக்கு வேறு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு 3.0 அமைச்சரவை. கட்சியையும் கூட்டணியையும் மோடி அடக்குகிறாரா அனுசரிக்கிறாரா, இந்த தலைப்பில் தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். விசிகாவிலிருந்து எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வணக்கம், எழுத்தாளர் ராம்கி அவர்கள் வணக்கம், மூத்த பத்திரிகையாளர் மாதவன் நாராயணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மாதவன் சார். இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவிலிருந்து ஜி கே நாகராஜ் அவர்களும் இணையிருக்கிறார், அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். மாதவன் சார், உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். 3.0 அமைச்சரவை, உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன சார்? முதற்கட்ட பார்வை என்னன்னா, முதல்ல ஆடியோ கொஞ்சம் வச்சுங்க. இது ஒரு ஆவலாக பார்த்தோம், வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல பாரதிய ஜனதா கட்சி, அதாவது மோடி அவர்கள் முதன் முறையாக எவ்வளவு முடியுமோ இந்த இக்கட்டான சூழ்நிலையில தெலுங்கு தேசம் கட்சியும் ஜனதா தள் யுனைடெட் ரெண்டும் சேர்த்து அமைச்சரவை அமைக்க வேண்டிய கட்டாயத்தில், நிர்பந்தத்தில் அவர் கூடிய மட்டும் தைரியமாகவும் முன்ன மாதிரியே திருப்பியும் செய்வதற்கு தான் முயற்சி பண்ணியிருக்கார். இப்போ அமைச்சரவை எப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன் லிஸ்ட்டு, முக்கியமான அமைச்சரகம் உள்துறை, நிதி, அதாவது நிதி அமைச்சர் இப்போவும் நிர்மலா சீதாராமன் தான், வெளியுறவு இப்போவும் டாக்டர் ஜெய்சங்கர் தான், அமித்ஷா தான் உள்துறை அமைச்சர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் பாதுகாப்பு ராஜ்நாத்ங்கிறதுல அதிகம் சந்தேகத்துக்கு இடம் இல்லை, ஆனால் ரயில்வே மந்திரி சபையும் அவர் இன்னும் பாரதிய ஜனதா கட்சிட்டு தான் இருக்குங்கிறது ஓரளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கை ஓங்கி இருக்கிறது, அல்லது மோடி அவசரப்பட்டு விட்டு கொடுக்க அவர் மனநிலை இல்லை என்பதை தெரியப்படுத்துகிறது. ஏன்னா ரயில்வே மந்திரி சபை என்பது பொதுவாக கூட்டணி கட்சிகள் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கும், அல்லது என்ன சொல்லுவாங்க, கவெட்டட் மினிஸ்ட்ரி. அது இது இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு அவங்க ஒரு மாதிரி ஆசையோடு பார்க்குற ஒரு மினிஸ்ட்ரி அது. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறதே கொஞ்சம் நம்மளுக்கு என்ன தோன்றதுன்னா, இது மோடியின் கைத்திறன் இன்னமும் செல்கிறது. அவர் கட்டாயத்தில் இருந்தாலும் நிர்பந்தத்தில் இருந்தாலும் கூடிய மட்டும் தன் வழியே, அவர் வழி தனி வழிங்கிற மாதிரி அவர் கூடிய மட்டும் தன்னுடைய பாணியில தான் பண்ண விரும்புகிறார். அப்பால பார்த்துக்கலாங்கிற மாதிரி கொஞ்சம் அப்புறமா என்ன பண்ணுறார், கீழே மற்ற மினிஸ்ட்ரியெல்லாம் எல்லாருக்கும் திருப்திகரமாக அமைகிறதா இல்லையா என்பதை போக போகத்தான் செய்ய என்ன சொல்ல முடியும். ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரின்னு பார்க்கலாம். ஆனாலும் வந்து இந்த தருணத்தில் வந்து இலாக்காக்கள் பெரிதாக கூட்டணி கட்சிகள் வந்து எதிர்பார்க்கும், அதை வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படின்ற கேள்விகள்லாம் இருந்தது. இப்போ நீங்கள் சொல்வது வந்து மோடி அவர்கள் தன் விருப்பப்படி தான் இலாக்கா ஒதுக்கீடு, அமைச்சரவை தன் கட்டுக்குள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம் ஆமாம், கை ஓங்கி இருக்கு. அவர் வந்து சட்டுப்புட்டுன்னு விட்டு கொடுக்குற மூடுதல் இல்லை. இப்போ கவனிச்சிங்கன்னா, இப்போ நான் ஒரு இது அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி, வேளாண்மை துறையும் அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா குறிப்பாக ஒரே ஒரு கேபினெட் பொசிஷன், ராஜீவ் ரஞ்சன் சிங் என்ற லலன் சிங் ஜனதா தள் யுனைடெட் கட்சிக்காரர், அவருக்கு வந்து பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. அது ஓரளவுக்கு ஒரு ஒரு மினிமம் சலுகைன்னு தான் சொல்லணும். இதை வந்து ஓங்கி ஒன்னும் தூக்கி கொடுக்கல அவர். அப்புறம் ஆனா எச் டி குமாரசுவாமி, தேவகௌடாவின் மகன், கர்நாடகத்திலிருந்து ஜனதா தள் செக்யூலர் ஜேடிஎஸ் கட்சியிலேருந்து வந்தவங்க, அவங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரி அண்ட் ஸ்டீல் கிடைச்சிருக்கு. அது ஓரளவுக்கு சலுகைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஓவரால் நம்ம ஒரு அரசியல் சூழ்நிலையை பார்க்கறதே, இது வந்து அவர் கொஞ்சம் கூடிய மட்டும் மோடியின் கை ஓங்கி இருக்கிறது தான் சொல்லணும். எப்படி, ஏன்னா நிதிஷ்குமார் ஆகட்டும், சந்திரபாபு நாயுடா இருக்கட்டும், வேற வலிமையில் வந்து கரகண்டவங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இப்போ ரயில்வே துறையெல்லாம் வந்து நிதிஷ் கேட்கிறார் அப்படின்லாம் யூகங்கள்லாம் இருந்தது. அவங்க ஓரளவுக்கு அடிபணிஞ்சிட்டாங்களா? நீங்கள் இந்த ஆட்சி நடக்கணுன்ற இடத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்களா தங்களை? நல்ல கேள்வி விஜயன், இதை பற்றி நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். சந்திரபாபு நாயுடுவை நான் ரொம்ப நாளாகவே கவனிச்சிட்டு வரேன். ஒரு 25 வருஷமாக
வாஜ்பாய் அரசு போதும் அவர் கூட்டணியில் இருந்தார், அப்புறமும் இருந்தார். அவருக்கு சந்திரபாபு நாயுடு பொதுவாக அவர் இலாக்காவை விட அவருக்கு அவருடைய இலக்கு வந்து நிதியை பார்த்து தான் இருக்கும். பொதுவாக அவருக்கு முக்கியமாக வேணுங்கிறது மத்திய அமைச்சர், ஒன்றிய அரசு மத்திய அரசில் ஒன்றும் அவருக்கு அவ்வளோ வேண்டாம். மாநில அரசுக்கு ஃபைனான்ஸ் கமிஷன் மூலமாகவோ அல்லது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாகவோ நிதி அமைச்சரகம் மூலமாகவோ ஏதாவது விதத்தில் நிதியுதவி, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், அல்லது அமராவதியை அவர் திருப்பி, நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆந்திர பிரதேசத்து வரலாறை பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனத்தோட, ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோட திரு ஜெகன் ரெட்டி இவரோட கனவெல்லாம் அவர் கலைச்சார். அமராவதியை புதிய தலைநகராக்கணும்னு சந்திரபாபு நாயுடு ரொம்ப முயற்சி செய்தார், நிலைமையெல்லாம் கூடியிருத்தங்க. ஆனால் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அவர் ஒரு மாதிரி குலைச்சதுனால அதை திருப்பி நிறுத்தி தொழில் வளர்ச்சியையும் தலைநகரம் சார்ந்த செலவு இலாக்காக்களும் விஷயங்களும் அவரை திருப்பி தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது சந்திரபாபு நாயுடு கிட்ட. அதை எந்த அளவுக்கு மத்திய அரசு அதுக்கு உதவி செய்கிறது என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த ஹெட்லைனுக்கு அப்ப விட டீட்டெயில் தான் நம்மளுக்கு பார்க்கணும் இதுல. ஓகே, இப்போ நீங்க சொல்வது வந்து அவருக்கு நிதி தேவை அதிகமா இருக்குன்னு. ஏன்னா சந்திரபாபு நாயுடே சொல்றாரு வந்து மோசமான நிதி நெருக்கடிக்கு வந்து ஆந்திராவை வந்து தள்ளிட்டாரு ஜெகன் அப்படின்றத அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு. நிதிஷை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிதிஷினுடைய அதிருப்தி அப்படின்றது வந்து திடீர்னு வெடிக்கக்கூடியதா இருக்கும். அவர் என்ன நினைக்கிறாருலாம் சொல்ல முடியாத சூழல், அவருக்கு பெரிய இலாக்காக்கள் கொடுத்த மாதிரி தெரியல. மோடி அவர்களோட கணக்கு என்னவா இருக்கும் நிதிஷ் விஷயத்துல? இல்ல, பஞ்சாயத்து ராஜ் இலாக்கா நிதிஷ்க்கு கிடைத்ததே ஒரு விதத்துல நல்லதுதான் நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த சூழ்நிலையில ஆந்திர பிரதேசமும் ஒடிசாவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த அரசு அமைக்கிறதுல ரொம்ப கை கொடுக்கறது. அதை தவிர ஒடிசால பாரதிய ஜனதா கட்சியை ஜெயிச்சிருக்கிறதுன்றது ஒரு விஷயம். பீகாரை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாரின் ஆதரவு தேவைப்படுகிறதே ஒழிய பீகார் அரசியலை ஒரு இந்த தரைமட்டத்திலேருந்து நீங்க கவனிச்சீங்கன்னா, கிராஸ் ரூட் லெவல்ல பாத்தீங்கன்னா அதுல வந்து பல நுணுக்கங்கள் உண்டு. இப்போ பஞ்சாயத்து ராஜ் ஒரு நல்ல அமைச்சரகம்னு தான் சொல்லணும் அந்த நுணுக்கத்துல. அதாவது நிறைய விதத்துல கிராம வளர்ச்சிக்கும் ஏழ்மையை போக்குவதற்கும் அல்லது ஒரு சில பிற்பட்ட சமூகத்தையும் ஜாதியையும் அவர் கவனித்துக் கொள்வதற்கும் ஓரளவுக்கு அது உதவியா இருக்கும். ஆனா அது வந்து இதுல ஒரு பாயிண்ட் நீங்க சொல்றது இருக்கு, நிதிஷ்குமாருக்கு கொடுக்கப்பட்டது வந்து எதிர்பார்த்ததை விட ஒரு அளவுக்கு கம்மின்னு தான் சொல்லணும். அது வந்து அதுதான் இப்போ வந்து நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் கூட ஆளுங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். அப்புறம் கொஞ்சம் காலம் பிடிக்கும், கழிஞ்சப்புறம் இதை பத்தி உண்மைகள் எல்லாம் வெளியில வரும். இன்னும் போக போக கூட்டணி கட்சிகளோட என்ன ஓட்டம் என்னவா இருக்கும்ன்றதெல்லாம் தெரியும் இருக்கேன், நம்ம பேசலாம். ரம்கி, நீங்க எப்படி பாக்குறீங்க? கட்சி இப்ப சௌகான் உள்ளுக்கு கொண்டு வந்திருக்காங்க, தர்மேந்திர பிரதான் உள்ளுக்கு வந்திருக்கிறாங்க, அதுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி கட்சிகளை இவர் கையாளுவதில் ரொம்ப சவால்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. இப்ப மாதவன் அவர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப எளிதா அந்த சவால் கிட்டத்தட்ட 2.0 நீட்சி மாதிரி தான் இருக்கு, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இந்த லேபிளே சொல்கிற மாதிரி இது என்டிஏ 2.0 தான் எதிர்பார்த்தோம்ல. ஆக்சுவலாக அது இல்லை, அது இப்போ மோடி 3.0 அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. என்டிஏலாம் இல்லை, மோடி இல்லை, மோடி 3.0 தான் இருக்கு. ஏன்னா முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ் எல்லாருமே அதுவும் ஏற்கனவே அதை பார்த்துட்டு வந்தவங்க, அதாவது பெரிய நிறைய ஸ்பெகுலேஷன் இருந்தது நிதித்துறை வந்து கைமாறும் இல்லை எதிர்பார்த்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு பியூஷ் கோயல் இங்கே வருவார், அது வர்த்தகம் அங்கே போகும்லாம் பேச்சு இருந்துச்சு. அதெல்லாம் இல்லாமல் அதாவது அவங்கவுங்க இதுவரைக்கும் பார்த்து கொண்ட தொகுதி துறைகளை அவங்க எடுத்துருக்கும் போதே அது ஒரு பெரிய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அப்பர் ஹேண்ட் பிஜேபி சைடில் இருக்கு. அப்படி ரெண்டு செய்வாங்க, இப்போ கரெக்ஷன் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பின்னடைவு அப்படின்னா எங்கே தவறு நடந்திருக்கலாம் அப்படின்னு. பிரதமரே சொல்கிறார், எனக்கு தோல்வியே கிடையாது, நாங்கள் தோற்கவும் இல்லை அப்படின்னா இதை பின்னடைவாக பார்க்கல, 2.0 என்ன செஞ்சோமோ அதையே செய்வோன்ற பார்வை தான். ஆமாம், அதே தான். அதாவது ஏன்னா இந்த கீ போர்ட்ஃபோலியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், நிதிஷ் கட்கரி ஆகட்டும், ஸோ இவங்கெல்லாம் செய்த பணிகள்லாம் வந்து ரொம்ப பெரிய அசாத்தியமான பணிகள். ஸோ அதை அவங்க தொடர்றதுக்கான அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரெடிட்டாக தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இது வந்து நம்ம வந்து நம்ம எதிர்பார்த்தது என்னென்னா ரொம்ப பெரிய ஒரு என்டிஏ வரும், இந்த நிதிஷ்குமாரோடைய கை ஓங்கி இருக்கும், சந்திரபாபு நாயுடு கை ஓங்கி இருக்கும், முக்கியமான போர்ட்ஃபோலியோ அவங்க எடுத்திருப்பாங்க, ரயில்வே மினிஸ்டர், இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து
அதெல்லாம் இல்லைங்கிறது அது ஒரு பெரிய முக்கியமான மெசேஜ். இதை தாண்டி நீங்கள் சொல்கிறது அரசியல் கணக்கில் இருக்குல்ல, அது நிச்சயமாக இருக்குது. பாஜகவுக்குள்ளே இருக்குது. சவுகானுக்கு வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கொடுத்தது எப்படி, அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப ஹாட் சீட் ஆக்சுவலாக. இன்னும் வந்து விவசாயத்துறை போராட்டங்கள், அந்த விவசாய போராட்டங்களுடைய பாதிப்பு இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. இந்த தேர்தலையும் நம்ம பார்த்தோம், இன்னும் இருக்க போகுது. ஏன்னா ஹரியானாவுடைய அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதனால் அது ஒரு மிக முக்கியமான கோர் இஷ்யூ ஆக்சுவலாக. ரொம்ப ஹாட் சீட்டில் தான் போய் சவுகான் உட்கார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை அவர் திறம்பட கையாள்வார்னு நினைச்சு கொடுக்குறாங்களா? இந்த சவாலை நீ இப்போ எடுத்துக்கப்பா, நீ மாநிலத்தெல்லாம் பார்த்துக்க வேண்டாம். மத்திய பிரதேசத்தில் மிகப்பெரிய, யாரும் எதிர்பாராதாலும் மிகப்பெரிய ஆட்சியை பிடிக்கும் போது திரும்ப இவர் தான் வந்து முதல்வராக வருவார்னு எதிர்பார்ப்பு இருந்த போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற புதுமுகங்களுக்குலாம் கொடுத்தாங்க வாய்ப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அது ஒரு செட்பேக்காக கருதப்பட்டது நேரம் ஆச்சுலாம். அப்படி இருக்கும்போதே இன்றைக்கு வந்து அது ஒரு அவருக்கு ஏற்கனவே வந்து ரொம்ப வெரி எக்ஸ்பீரியன்ஸ் சீஃப் மினிஸ்டர் வேற, ரொம்ப திறமையாக கையாள்வார், அவருக்கு அந்த கோர் இஷ்யூ தெரியும். அதனால அது ஒரு மிகப்பெரிய முக்கியமான பொறுப்பு. அதில் அவர் சாதிப்பாங்க வந்து ஸ்டேட்டு, அவங்க வெளிப்படையாகவே வந்து நாங்கள் மாநிலத்தில் தலைமை பொறுப்பு, அடுத்து முதலமைச்சர் கனவுல இருக்கிற அவர்களை ஏன் அமைச்சரவைக்குள்ள கொண்டு வராங்க? இல்லை அதுதான் அதுல மோடி அவர்களோட கணக்கு என்னவா இருக்கும்? இல்ல நீங்க இப்ப இது வந்து போட்டியாளர்கள் இருக்க வேண்டாம் நினைக்கிறாங்களா? அப்படி இல்ல, மத்திய பிரதேசத்துல வந்து ஒரு முதல்வரா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அசோக் கெலட்ட தான் நடந்தது ராஜஸ்தான்ல. அடுத்த ஒரு தலைமுறைக்கு நம்ம இடம் கொடுத்தாக வேண்டும். எப்படி இருந்தாலும் சவுகானோ காங்கிரஸ் அசோக் கெலட் நகர்ந்துதான் ஆக வேண்டும். அப்படிங்கும்போது இது ஒரு அந்த இடம் வாக்கு இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடம் ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த விவசாயத்துறை கடந்த முறை சரியாக கையாளப்படவில்லை, அதே போல போஸ்ட் கோவிலையும் பாத்தீங்கன்னா சுகாதாரத்தை சரியாக கையாளப்படவில்லை. அந்த ரெண்டு இடத்துலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நபர்களை இறக்குறாங்க. சவுகான் ஆகட்டும், நட்டா ஆகட்டும், ரெண்டு பேருமே ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராங்கான ஆட்கள். ஸோ அவங்கள இறக்குறாங்க. இது தவிர அரசியல் கணக்கு பதில இன்னொரு கணக்கு மட்டும் சொல்லலாம். நட்டா அவர்கள் சொன்னது வந்து ஆர்எஸ்எஸ் அப்படின்றது, அந்த பிடியை தாண்டி நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு சொல்லப்பட்டது. பல நேரங்களில் என்ன விமர்சனம் இருக்குன்னா, அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கீட்டில் ஆர்எஸ்எஸோட வழிகாட்டுதல் இருக்கும், அறிவுறுத்துதல் இருக்கும்னு. ஆனால் நட்டா அவர்கள் உள்ளுக்கு வராங்க அப்படின்னா என்ன நடக்குது? பாஜக ஆர்எஸ்எஸ்க்குள்ள இடைவெளி அதிகமாயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிறதா? அதில் அப்படி எடுக்கல. அதாவது நம்ம இது முழுக்க முழுக்க வந்து நிதிஷ்குமார் சந்திரபாபுக்கோ அவங்களுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தோம். அதெல்லாம் இப்போ அது இல்லை அப்படிங்கும் போது, இப்போ நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோ, அதாவது மேஜர் சீனியர் போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறதா இருக்குது. ஆனால் உள்ள ஒரு சில விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. அந்த கொரியனுக்கு கேரளாவுடைய பாஜகவுடைய முகமாக இருந்த அவருக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிறுபான்மை அமைச்சர் கொடுத்ததாகட்டும், அது அதுக்கு கேரளாவில் கிறிஸ்தவர்கள் வந்து பாஜக ஒரு கன்சல்டேஷன் பார்வர். ஆமாம், அங்கே கால்பதிக்கே அதை கொடுக்கும். ஆமாம், எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய பாதிப்பு இந்த இடம் எலெக்ஷனில் இருந்து தெரியல. ஆனால் வந்து அதுக்கான முன்னேற்பாடுகள் கடந்த ஒரு ஆண்டுகள் நடந்துட்டு இருந்தது. அவங்களுடைய அடி அது ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, பெரும்பாலான கிறிஸ்துவ அமைப்புகளை வந்து கன்சாலிடேட் பண்ணி அதன் மூலமாக வாக்குகளை பெறுவது தான் அது. அதை அந்த அதே ஸ்ட்ராட்டஜி இன்னும் கண்டினியூ பண்ணுவாங்கிற ஒரு மெசேஜ் கிளியராக இருக்குது. ஏன்னா கொரியனை வந்து அவங்க நிறுத்தியிருக்கிறதும் சரி. அதுபோல் இப்போ நீங்கள் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த இரண்டு கட்சிகள் வந்து வெளிப்படையாகவே வந்து எது, அதாவது இவங்களுக்குள்ள ஒரு கசப்பு இருக்குங்க வெளிப்படை தெரிஞ்சது. அது வந்து ஏக்நாத் ஷிண்டே ஆகட்டும், அஜித் பவார் ஆகட்டும். ஏக்நாத் ஷிண்டேவோட வந்து அவர் என்ன சொன்னார்னா, ஜாதவ் சொல்லிட்டு அவர் வந்து மராத்தா லீடருக்கு அவருக்கு வந்து ஒரு கேபினெட் அந்தஸ்தோட ஒரு மினிஸ்டர் கொடுக்குறாங்க. அது அவங்க வந்து ஒரு நெகோஷியேட் பண்ணி இண்டிபெண்டன்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஷிண்டே வந்து சந்தோஷமாக இருப்பார். அஜித் பவாருடைய அவருடைய டேக்கும் கொஞ்சம் வேலிட் தான். ஏன்னா அவர் பிரஃபுல் பட்டேலுக்கு வந்து ஒரு ஏற்கனவே ஒரு அமைச்சராக இருந்தவர், அவருக்கு வந்து கேபினெட் அந்தஸ்து கேட்கிறாரு. ஸோ அதோடைய கோரிக்கை நிறைவேற்றப்படலைன்னு தெரியல. அவர் வரல, பிரஃபுல் குடலும் வரல உள்ள. ஆனால் மற்றவர்கள் வந்திருப்பாங்க உள்ள, பட் எப்படின்னு தெரியல. அவர் அஜித் பவாரோட டேக் எப்படி இருக்குன்னு தெரியல. மற்றபடி கூட்டணி கட்சிகளையும் சமாளித்து தான், ஏன்னா எல்லாருக்கும் கேட்ட இல்லை, அவங்க கேட்ட மாதிரியே தெரியல என்ன நடந்தது, எதுவுமே இல்லை. பெரிய மோடி அவர்கள் நினைத்த மாதிரி தான் இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்குன்றது தான் சொல்லலாம். அது தெரியுது. ஆனால் நீங்கள் சில இதெல்லாம் கேட்டாங்கல்ல, இப்போ நம்ம அஜித் பவார் ஆகட்டும், ஏக்நாத் ஷிண்டே ஆகட்டும், அவங்க தான் டிமாண்ட் வைக்கிற என்ன ரீசன்னா, அடுத்த ஒரு ஆறு மாத இன்னும் 100 நாட்கள் தான் இருக்குது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல். ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது, அதே போல் பாஜகவுக்கும் ப்ரெஷர் இருக்குது. முடிந்த அளவுக்கு பல சமூகங்களை வந்து நம்ம வந்து பிரதிநிதித்துவப்படுத்தணுங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து ஷிண்டேவுக்கு இருக்குது, பாஜக இருக்குது. அந்த கணக்கின் அடிப்படையில் தான் இவங்க வந்து சரியாக இடத்த கொடுத்துருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். பேசலாம். ஷானவாஸ், இந்தியா கூட்டணி வந்து தேர்தல் முடிவை வந்து ஓரளவுக்கு மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டாங்க. காரணம் வந்து 2.0 சர்க்கார் மாதிரி 3.0 இருக்காது, கடிவாளம் இருக்கும் நினச்ச மாதிரிலாம், இது ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு நல்ல அம்சம் அப்படிலாம் சொல்லப்பட்டது. ஆனால் அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கீட்டிலையுமே மோடி அவர்கள் கை தான் ஓங்கி இருக்குது அப்படின்னா, அது உங்களுக்கு என்ன செய்தியை சொல்கிறதா நினச்சிக்கிறீங்க?
மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வாஜ்பாய் நடத்தியது போல் மோடியால் நடத்த முடியாதுன்னு சேர்த்து தான் நாங்கள் சொன்னோம். மோடிக்கு கடிவாளம் தான், மோடிக்கு இறங்கு முகம்தான். மோடியால் பழையபடி வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை, ஆனாலும் மோடி அப்படித்தான் வெளிப்படுவார், அமித்ஷா அப்படித்தான் வெளிப்படுவார். இது என்டிஏ கவர்மெண்ட்டாக இருக்காது. என்டிஏ கவர்மெண்ட்டை வாஜ்பாயால் கொடுக்க முடிஞ்சது, இது மோடி கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். மோடி கவர்மெண்ட்டாக அது இருக்கும்போதே அது தொடராது அப்படிங்கிறதான் எங்கள் விமர்சனமே. இப்போ நாங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் மோடியும் வந்திருக்கார். மோடியால் அது முடியாது. நீங்கள் இன்றைக்கி ஏதாவது எதிர்நிலைப்பாட்டை வந்து எடுத்து ஒரு முக்கல் முனகலை சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ வெளிப்படுத்தியிருந்தால் கூட சரி, இவங்க ஏதாவது பேசி எடுத்து சரி பண்ணிடுவாங்கிறான். அவங்களுடைய அமைதி தான் மிக ஆபத்தாக இருக்குது. அவங்க எதுக்கு இப்படி அனுசரிக்கிறாங்க? அதுவும் சந்திரபாபு நாயுடு, அதுவும் நிதிஷ்குமார் இருக்கிறதுலேயே நீங்கள் சொன்ன மாதிரி இந்திய அரசியல்வாணியில் கரைகண்ட இரண்டு முக்கியமான ஆளுமைகள் அவங்க. சாதாரண ஆட்கள் கிடையாது, பேரத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி அரசியலை நகர்த்தக்கூடியவங்க. எப்போ என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு உறுதித்தன்மை இல்லாதவர்கள். அப்படிப்பட்டவர்களை இரண்டு பேருடைய ஆதரவோடு இந்த ஆட்சியை மோடி நினைத்தபடி கொண்டு போக தொடங்கியிருக்கிறார். எந்த மாற்றமும் இல்லை. அவங்க கேட்டாங்க, என்னென்னோ கேட்டாங்க, அது எதுவும் கொடுக்கப்படலை. அப்போ அவங்களுடைய திட்டம் தான் என்ன? இதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய கேள்வியாக மாறுது. அப்போ மோடியால் கூட்டணிகளையே கொண்டு போக முடியாது. கூட்டணி அவர் கொண்டு போகலை. ஒரு முறை கூட கடந்த 10 ஆண்டு காலத்தில் அவர் என்டிஏங்கிற அந்த கூட்டத்தை கூட்டலை. அதுக்கு ஒரு கன்வீனரை அவர் போடலை. எல்லாம் வாஜ்பாய் காலத்தில் பார்த்தது தான். அதற்கு பிறகு 10 ஆண்டு காலம் முதல் ஆட்சியும் சரி இரண்டாம் ஆட்சியும் சரி முழுக்க முழுக்க மோடியை முன்னிறுத்தி செய்யப்பட்ட ஏற்பாடுகள். அதை தாண்டி இன்றைக்கி அவர் வந்து 300 சீட்டு ஜெயிப்போம் 400 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு நம்பி இருந்தார். அது நடக்கலை. 240க்கு தள்ளிட்டாங்க. இந்த கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவோடு தான் ஆட்சியை கொண்டு போக வேண்டும்ங்கிற நெருக்கடி அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் உண்மை, ஆனால் அவரால் கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறது கேள்வி. இல்லை, அந்த இடத்தில் விளக்குங்க. நம்பர்ஸ் கிடையாதுன்றது தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி சந்திரபாபு நாயுடை பற்றி நிதிஷை பற்றி நன்கு அறிந்தவர்கள் தான் மோடியும் அமித்ஷா அவர்களும். அது தெரிந்துமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கட்டும் அப்படின்னா அதை அது என்ன கணக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, நீங்கள் ஆந்திராவுக்குள்ளிருந்தும் வெளிவரக்கூடிய குரல், தெலுங்கு தேசம் பார்ட்டியிலிருந்து வெளிவரக்கூடிய குரல், நிதிஷ் பார்ட்டியிலிருந்து வெளிவரக்கூடிய குரல், பீகாருக்குள்ளேருந்து வெளிவரக்கூடிய குரல். அந்த பப்பு யாதவ் அவர் கூட எனக்கு சொல்லியிருக்காரு, எத்தனை அமைச்சர் வாங்குறீங்க, என்னென்ன அமைச்சர் வாங்குறீங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வாங்குங்க, அக்னிவீர் திட்டத்தை ரத்து பண்ண வைங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வைங்க. அதே மாதிரி ஆந்திராவில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 10 ஆண்டுகளாக நம்ம பெரிய பின்னடைவை சந்திச்சிட்டோம், அந்த சிறப்பு அந்தஸ்து கிடைக்காததுனால மாநிலம் வீழ்ச்சியை சந்திச்சிருச்சு, ஜெகன் நிபந்தனையற்ற ஆதரவை எல்லாத்துக்கும் பிஜேபிக்கு கொடுத்துட்டு வாங்க வேண்டிய சிறப்பு அந்தஸ்தை வாங்காம விட்டுட்டாரு, அதுதான் இன்னைக்கு அவர் மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்காரு. ஏன்னா அவர் பிஜேபியோட எங்கேயும் முரண்படல. அவர் பிஜேபி கொண்டு வந்த எல்லா சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் உடன்பட்டு தான் போனார். ஆனா பிஜேபி பலன் அடைஞ்சது ஜெகனால, ஆந்திரா பலன் அடைஞ்சதான்னா இல்ல. அந்த இடத்துலதான் சந்திரபாபு நாயுடு ஒரு புதிய எழுச்சியை பாக்குறாரு. ஒரு மிகப்பெரிய அவரே எதிர்பார்க்காத வரலாற்று வாய்ப்புன்னு அவர் சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஆந்திரா மக்கள் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன், ஜெகன் செய்த தவறு, அப்போ இவர் அதை சரி செய்வாருங்கிற நம்பிக்கையோடு கொடுத்துருக்காங்க. அப்போ அவருக்கு இன்றைக்கி இருக்கிற நெருக்கடி என்பது அமைச்சர் என்பதையும் தாண்டி ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து, ஆந்திராவுக்கான நிதி பங்கீடு, மற்ற மாநிலங்களை விட சிறப்பான நிதி பங்கீடு, இதெல்லாம் தான் முக்கியமான டிமாண்ட். அவரோட சூப்பர் 6 வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கே அவ்வளவு நிதி தேவைப்படும். சரியா, 100,000 கோடி அளவுக்கு தேவைப்படும். சரி, இப்போ இதில் ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டு வருது. ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை கொள்கை என்ன? ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை உள்வாங்கியிருக்கக்கூடிய பிஜேபியினுடைய வெளிப்பாடு என்ன கடந்த 10 ஆண்டுகளா? மாநிலம்னு ஒன்றே அவங்க ஏற்கலை. முதல்ல சட்டமன்றங்கிறதே அவங்களுக்கு உறுத்தலாக இருக்குது. மாநிலத்துக்கான உரிமை என்பதில் ஒவ்வொன்றா அந்த 10 ஆண்டுகளில் கை வச்சு மாநிலத்தை கிட்டத்தட்ட ஒரு ஒரு நகராட்சி மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஒரு மாநகராட்சிக்கான அதிகாரம் என்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. எந்த உரிமையும் இன்னைக்கு மாநிலங்களுக்கு கிடையாது. அப்ப இப்படி 10 ஆண்டு காலமாக மாநில உரிமைக்கு எதிராக செயல்பட்டு பழகியவர்கள் ஒரு மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து இருக்கலாமா அப்படின்னு கேட்டு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை பறித்தவர்கள் ஒரு மாநிலத்துக்கு பறிச்சுட்டு 2 மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. இடத்துக்கு வந்திருக்காங்க, கொடுப்பாங்களான்னு தெரியாது. நிதிஷ் கேட்கிறாரு, சந்திரபாபு நாயுடு கேட்கிறாரு, 2 மாநிலங்களுக்கு இப்போ சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அதுபோல மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய இயல்பான பங்கீடு, இப்போ தமிழ்நாட்டுக்கு அவங்க தர வேண்டிய இழப்பீடு, தர வேண்டிய பங்கீடு, அதையே தராமல் இழுத்தடிச்சு நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம்.
இல்லை இப்போ ஒரு பாயிண்ட் ஷானவாஸ், இப்போ மாதவன் அவர்கள் சொன்ன மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்களினுடைய என்ன ஓட்ட அமைச்சரவையில் இடம்பெறுவதை காட்டிலும் நிதியை வாங்குறதா தான் இருக்கணும், அதுக்காக தான் அவங்க அமைதியாக இருக்கிறாங்கன்னா அதை கொடுக்கலன்னா அதிருப்தி வெடிச்சிருமே. அதுதான் நான் சொல்ல வர்றேன். அப்போ இந்த ரெண்டு முக்கியமான விஷயமும் ஆர்எஸ்எஸ் கோட்பாட்டுக்கு எதிரானது. மாநிலங்களுக்கு சிறப்பு உரிமை என்பதும் சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி இடஒதுக்கீடு என்பதும் ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளாத விஷயம். அவங்க எதிர்க்கிற விஷயம் இது எப்போ முடிவுக்கு கொண்டு வரலான்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதிகாரத்துக்கு வர்றதே இதையெல்லாம் என்னைக்கு காலி பண்ணலாங்கிறதுக்காக தான், இதையெல்லாம் காலி பண்ணுறதுக்கு தான் அவங்க பவரில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க இதையெல்லாம் செய்து கொடுப்பாங்கங்கிறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும், எந்த அளவுக்கு நம்பலாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அப்போது மாநில உரிமையின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும், சிறப்பு அந்தஸ்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இதையெல்லாம் இவர் செய்வாராங்கிறது கேள்வி. அப்போ இது மோடியினுடைய குணத்துக்கு அவங்க உள்வாங்கியிருக்கிற கொள்கைக்கு எதிரானது, செய்ய வாய்ப்பில்லை. அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளை நிபந்தனையே விதிக்காமல் இவர்களோடு பயணித்த கட்சிகள் தான் சிவசேனா, அதிமுக, பிஜு ஜனதாதளம், நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி, எல்லாருமே எந்த நிபந்தனையும் விதிக்கலை, கேட்டதுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. எடப்பாடி ஏதாவது ஒரு கண்டிஷனில் ஏதாவது ஆதரவு கொடுத்தாரா கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சிக்கு, குறிப்பாக கடந்த ரெண்டாவது முறை மோடி ஆட்சி நடந்தபோது ஒரு புள்ளியில் முரண்பட்டாரா, யாராவது முரண்பட்டாங்களா? கூட்டணி கட்சி யாருமே முரண்படலையே, ஆனால் அந்த கூட்டணி கட்சிகளை உடைத்து சிதைத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து தெருவில் நிறுத்திட்டு போனது யாரு? அதிமுக யாரால இந்த நிலைமைக்கு வந்துச்சு? ஜெகன்மோகன் கட்சி யாரால இந்த நிலைமைக்கு வந்துச்சு? இன்னைக்கு ஒடிசா நவீன் பட்நாயக் யாரால இந்த நிலைமைக்கு சந்திச்சாரு? யார் செய்த பரப்புரை? அப்போ சிவசேனா யாரால உடைஞ்சது? அப்போ முழுக்க முழுக்க நிபந்தனை விதிக்காமல் தனக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளையே வேட்டையாடிய மோடியால் நிபந்தனை விதிக்கக்கூடிய கட்சிகளை வச்சுட்டு எப்படி ஆட்சி கொண்டு போக முடியும் பேசலாம். மாதவன், இப்போ நீங்களும் அதனாலதான் தொடக்கத்திலேயே சொன்னீங்க, நம்ம இன்னும் பார்க்க வேண்டியிருக்கு, கூட்டணி கட்சிகளினுடைய என்ன ஓட்டத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இதை எப்படி சமாளிக்க போறார் ஷானவாஸ் எழுப்புனது இன்னொரு பெரிய தடை சவால் இருக்கு, அதை எப்படி பிரதமர் கடப்பார், எப்படி அந்த அதை அணுகுவார்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் விஜயன். இப்போ தான் நான் மந்திரி சபையை கவனமாக உற்று கவனித்தேன். இது சிவில் ஏவியேஷன், நம்ம விமான சம்பந்தப்பட்ட அமைச்சரவையை கிஞ்சரப்பு ராமநாயுடுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து தெலுங்கு தேசம் கட்சி, ராம்மோகன் நாயுடு. கவனிச்சிங்கன்னா அமராவதி அல்லது விசாகப்பட்டினம் அந்த மாதிரி இடத்துல ஏர்போர்ட்லாம் கட்டுறதுன்னா அதுக்குள்ள சேர்ந்த ஒரு சில விஷயங்களெல்லாம் அந்த மந்திரி சபைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்புறம் மற்றபடி அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் மினிஸ்ட்ரி, ஒரு கௌரவம் சார்ந்த ஒரு மந்திரி சபை. அதனால் தெலுங்கு தேசத்துக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான அமைச்சரவை கிடைச்சிருக்கு. ஜனதாதள் யுனைடெட் பற்றி, நிதிஷ்குமாரை பற்றி ஷானவாஸ் சொல்கிறது உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருந்தேன். அவர் நல்லா தான் சொல்கிறாரு, ஆனால் அதை வந்து எப்படி பார்க்கணுங்கிறத நீங்கள் ரெண்டு விதமாக பார்க்கலாம். அதாவது ஹாஃப் எம்டி அல்லது ஹாஃப் ஃபுல் சொல்கிற மாதிரி அவர் அடக்கி வாசிப்பாரா, ஒரு முஸ்லீம் கோட்டா மாதிரி விஷயத்தை அவர் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை பற்றி பாரதிய ஜனதா கட்சி அதிகம் அலட்டைக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அக்னிவீர் திட்டத்தை பற்றி ஒரு விதமாக கவனமாக கொண்டு போவார்கள். ஆனால் அதை பற்றி இம்மீடியட்டாக குறுகிய காலத்தில் அதை பற்றி ஒரு வாக்குவாதமோ அல்லது கருத்து வேறுபாடோ ரொம்ப தீவிரமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனால் திரு மாதவன், ஷானவாஸ் சொல்வது, நாங்கள் இந்தியா கூட்டணி சார்பாக வைத்த விமர்சனமே மோடியால் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்ல முடியாதுன்றத சொன்னோம், அது அந்த அந்த கூட்டம் நிரூபிப்பது போலதான் இந்த அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கீடு இருக்குன்னு சொல்றாங்க. மோடியை பொறுத்த வரைக்கும் அரசியல் வேறு, உளவியல் வேறு. அதாவது அவர் ஒரு மாதிரி டைப்புங்க. அவர் வந்து அவருடைய சரிதம் எழுதின என் நண்பர் இருக்கார் நீலாஞ்சன் முகோபாத்தியாய், அவர் ஒரு சின்ன வயசுல மோடி ஸ்கூல்ல படிச்ச போது அவர் நாடகத்துல நடிப்பாராம், அவரை போய் இன்டர்வியூ எடுத்திருக்கார் டீச்சரை. அப்ப என்ன தெரியும் வருதுன்னா, அவர் நாடகத்துல நடிக்க ரொம்ப ஆசைப்படுவாரு, ஆனா எப்போதும் ஹீரோ வேதத்துல தான் நடிப்பார், மற்ற வேதத்துல நடிக்க மாட்டார். சின்ன குழந்தையிலேருந்தே அவருக்கு ஒரு அந்த மனோநிலை அப்படி. அதை ஒரு மாதிரி உளவியல் ரீதியிலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு கொண்டு வந்தா இவர் எப்போ என்னதுக்கு விட்டு கொடுப்பாரா இல்லையா என்பது ஒரு கேள்வி இருக்குது. ஆனாலும் இன்னொரு மறுபக்கமும் உண்டு இதுக்கு. ஏன்னா இதை வந்து ஒரு பல விதமா ஆராயலாம் விஜயன். 1990களில் ராம் மந்திர் மூமெண்ட்டும் ஏக்தா யாத்ரா அதெல்லாம் கடந்தப்புறம் ஒரு அதிகம் பேசப்படாத விஷயம் என்னன்னா,
நம்ம மோடி வந்து ஆர்கனைசேஷனல் செக்ரட்டரி, ஒரு விதமான பாரதிய ஜனதா கட்சியில ஒரு முக்கியமான பதவியை வகுத்திருக்கார். அப்போ அவர் வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸ் வரை போய் காஷ்மீர்ல கூட அவர் அந்த சில பேச்சுவார்த்தைகளை நடத்திருக்கார், முன்னின்று நடத்திருக்கார், சேர்த்து வைத்திருக்காருங்கிற அந்த ஒரு ரெப்புடேஷனும் உண்டு அவருக்கு, அந்த ஒரு பிம்பமும் உண்டு. அவரால் முடிஞ்சா அவர் வந்து வேணும்னா வளைஞ்சு கொடுப்பார், ஆனா கூடிய மட்டும் மாட்டார். நீண்ட காலத்து யோஜனையில இல்ல இவங்க கூட்டணி கட்சிகள். நான் திருப்பி திருப்பி அதான் சொல்லுவேன், நான் வந்து நிறைய டெல்லியில ஒரு அஞ்சாறு கூட்டணி கட்சி அமையறதையும் உடையறதையும் பார்த்துருக்கேன். அது முதல் கட்டத்துல எப்பாவது தான் எல்லாம் வெளிப்படும். மூணு மாசமாவது பொறுத்து சொல்லணும், இதுக்கு பொறுத்து இருக்கணும். அவங்க வந்து பட்ஜெட் குறிப்பாக பட்ஜெட்டை கவனிக்கணும், அப்புறம் மாநில தேர்தல்கள் இருக்குல்ல அதையும் கவனிக்கணும். ரெண்டு விஷயம் ஒரு மாதிரி பொறுத்திருந்து பார்ப்பாங்க. ஓகே, ஜி கே நாகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜி கே நாகராஜ். இந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்ததுல பிரதமர் மோடி அவர்களோட அணுகுமுறையை எப்படி பார்க்கிறீங்க? கூட்டணி கட்சிகள் திருப்தியா இருக்கிறாங்களா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க, எந்த விதமான ஒரு அதிருப்தியும் இல்லை. இந்த தேசத்தை காப்பதுல, தேசத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுல, இந்த தேசத்தை வலிமையாக்குறதுல நம்முடைய மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் மற்ற கூட்டணி கட்சிகளும் இணைந்து இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க இந்த பட்டியல் வரையை வெளிவந்திருக்கிறது. மீண்டும் மிகச்சிறப்பான எப்படியெல்லாம் தங்கள் அனுபவத்தோடு மிகச்சிறப்பாக பணியாற்றினார்களோ அவர்களுக்கெல்லாம் மீண்டும் அதே வாய்ப்பை கொடுத்து, உதாரணத்துக்கு நிதித்துறை, வெளியுறவுத்துறை, இது மாதிரி முக்கியமான போர்ட்போலியோக்கெல்லாம் பாஜக ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து மீண்டும் அடுத்த ஐந்தாண்டு காலம் இந்த பாரதம் உலகின் உருவாக முதன்மை இடமாக நாகராஜ். இதுல நீங்க சொன்னதுல இருந்து பிரதமர் என்ன நினைச்சிருக்கிறாரோ அதுதான் அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கீட்டுலயும் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? பிரதமர் நினைச்சது நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்ல, பிரதமர் என்ன நினைக்கிறாரோ அதை கூட்டணி கட்சி தலைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் நினைச்சு அப்படி எடுத்துக்கலாம் நீங்க. ஓ, அதனாலதான் இந்த வெளிப்பாடு. ஏன்னா நீங்க, நான் இந்த ஜனநாயகம் கடந்த முறை இருந்த மெஜாரிட்டிக்கும் இந்த முறைக்கும் ஒரு குறைவு ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அந்த கூட்டணிக்குரிய மரியாதையை பாஜக கொடுக்கும், நிச்சயமா அவரோடு கலந்து ஆலோசிக்கும். கலந்து ஆலோசித்த பின்புதான் இந்த பட்டியல் வெளிவந்திருக்கின்றது. இல்ல, ஷானவாஸ் வைத்த விமர்சனம், மோடி அவர்களால் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்ல முடியாது, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் செய்வாரு, அப்படிதான் நாங்க விமர்சனத்தை முன் வச்சோம், அதுதான் நடந்திருக்கு அப்படின்றார். போக போக சந்திரபாபு நாயுடோட அதிருப்தியோ நிதிஷோட அதிருப்தியோ வெளிப்படும்ன்றார். ஒருவேளை பட்ஜெட்ல வெளிப்படலாம். சானவாஸ் அவர்களுக்கும் எனக்கும் இங்க பேசல ஒரு வித்தியாசம் என்னன்னா, நான் 15 ஆண்டு காலம் குஜராத்ல பாரத பிரதமருடைய ஆட்சியை முதலமைச்சராக இருந்தபோது நேரடியாக பார்த்தவர். ஒரு முறை அவருடைய அந்த பதவிக்கு, குறிப்பாக அந்த முதலமைச்சர் பதவிக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது நேரடியாக தானே சென்று அனைவரையும் சந்தித்து அதை சரி செய்து தொடர்ச்சியாக பதவியேற்று, ஏறக்குறைய 3 முறை தொடர்ச்சியாக அவர் முதலமைச்சர் பதவியேற்று இன்று பிரதமர் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார். அதையும் 3வது முறையாக அதையும் அவர் செயல்படுத்த போகின்றார். எதற்காக சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய பதவிக்காக அல்ல, இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக, இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்காக, எப்படியெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டுமோ, எங்கெல்லாம் இறங்கி செல்ல வேண்டுமோ, எங்கெல்லாம் ஏறி செல்ல வேண்டுமோ, அதை சிறப்பாக செய்யக்கூடிய வல்லவர் நரேந்திர மோடி அவர்கள். அல்ல, நீங்க பார்க்கலாம், அரசியல வந்து நல்லவராக இருந்தால் மட்டும் சாதிக்க முடியாது, சில விஷயங்கள் வல்லவராக இருக்க வேண்டும். ஆக நல்லவர், வல்லவர், இந்த இரண்டும் ஒருங்கிணைந்த ஒரு மாபெரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால இன்னைக்கு 100% மிகச்சிறப்பான ஆட்சி அனைவரையும் அனுசரித்து, சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், மற்ற நம்முடைய நிதிஷ்குமார், நீங்க ஒரு அரசியல்வாதி, அரசியல்வாதிகளை வந்து திருப்திப்படுத்துறது அவ்வளவு எளிதல்ல, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. இப்ப 2 பேர், நிதிஷ், சந்திரபாபு நாயுடு வந்து அமைதியா இருக்கிறாங்கன்னா நிதியை எதிர்பார்த்து இருக்கிறாங்க, மாநில அந்தஸ்து, சிறப்பு அந்தஸ்து எதிர்பார்த்து, அது அந்த அது ஒரு பெரிய சவால் தானே. அது அது பின்னாடி இருக்குன்றது தான் ஷானவாசோட அப்சர்வேஷன். அது ஒரு நெருக்கடியா கட்டாயமா, அதிகாரத்தில் இல்லாத தீம் திராவிட முன்னேற்ற கழகம் 38 MP வைத்துக் கொண்டு, 38 MP வைத்துக் கொண்டு எப்படியெல்லாம் பேசினார்கள். இவர்களால் ஒன்றும் நடக்க போவதில்லை, ஒன்றும் செய்ய போவதில்லை, இருந்தாலும் கூட மக்களிடையே ஒரு வெறுப்புணவை தூண்டுவதற்காக அவர்கள் பேச்சிய பேச்சு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. ஆனா அதே சமயம் சந்திரபாபு நாயுடு போன்ற ஒரு மென்மையான மட்டுமல்ல, தன்னுடைய காரியத்தை நடத்தி காமிக்கின்ற, தன்னுடைய தேசத்திற்காக, தன்னுடைய மாநிலத்திற்காக பாடுகின்ற தலைவருக்கு நிச்சயமாக அந்த எண்ணம் இருக்கும்.
அதுல மாற்று கருத்து இருக்காது. ஆனால் அது நியாயமானதாக இருக்கும், அது அவர் மீண்டும் அந்த தேசத்தை வலுப்படுத்துவதாக இருக்கும், பிரிவினையை உண்டாக்குவதாக இருக்காது. நீங்க நிச்சயமா சந்திரபாபு அவர்கள் பத்தி ஒரு காலம் பொறுத்திருந்து மீண்டும் பதவிக்கு வந்திருக்கார், அதிகபட்ச ஒரு மெஜாரிட்டியோட இன்னைக்கு வந்திருக்காரு, அவருக்கு கூடியவர்கள் பதவியேற்க போகிறார். நிச்சயமா அவருடைய எண்ணமானது அந்த அவருடைய அந்த மாநிலத்தை வலுப்படுத்த வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். பாஜக பி டீம் அளவுக்கு அவர் எல்லாம் பேசப்பட்டார். ஒருவேளை நம்பர்ஸ் இல்லைன்னா ஜெகனே உங்களுக்கு ஆதரவு தருவார், அப்பயே நீங்க ஒண்ணு கொடுக்க முடியல. ஏன்னா உங்களுக்கு சித்தாந்த ரீதியில சிக்கல் இருக்கு, சிறப்பு அந்தஸ்து மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்துன்றத RSS விரும்பாது, பாஜக சித்தாந்த அளவில் அதை விரும்பாத ஒரு தன்மையில் இதை எப்படி சாத்தியப்படுத்துவீங்க? ஒன்று, மற்ற மாநிலங்கள்லாம் கேட்பாங்களே நாகராஜுக்கு இங்கே நெருக்கடி வந்துடும், முதல்வர் கேட்பார் பாருங்க தமிழகத்தை புறக்கணிச்சிட்டாங்க அப்படிம்பார், நாகராஜ் அன்னைக்கு என்ன பதில் சொல்வார்? இல்லை ரேவந்த் ரெட்டி நீங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் பாரத பிரதமரோடு இணைந்து செல்ல விரும்புகின்றேன், ஏனென்றால் என்னுடைய இந்த மாநிலமானது சிறப்பற வேண்டும், வளமற வேண்டும், மத்திய அரசோடு இணைந்து செல்ல விரும்புகிறேன் சொன்னாங்க. ஆனா அவர் சண்டை போட்டுக்கல, திட்டங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி சில சிக்கல்கள் ஏற்படுகின்ற பொழுது அதை அனுசரித்து செல்லக்கூடிய நிலைமையில் நிச்சயமாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருப்பார்கள். இன்னும் அந்த நிலை உருவாகல, இதுவரைக்கும் அந்த மாதிரியான பேச்சுக்கள் வரல, யூகத்தின் அடிப்படையில் பேசப்படுகிறது. ஆனா நிச்சயமாக இந்த இந்த நிலைமை கூட்டத்தில் உட்கார்ந்து பேசுகின்ற பொழுது இதுல வந்து பல கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். அது தெலுங்கு தேசம் மட்டுமல்ல, நம்முடைய JDS இவங்க மட்டுமல்ல, நம்முடைய நம்முடைய நிதிஷ்குமார் மட்டுமல்ல, குமரப்பா தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்கின்ற பொழுது அதற்கு சரியான தீர்வை கொடுக்கக்கூடிய இடத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நம்முடைய நிதிஷ்குமார் அவர்களும் நிச்சயமாக இருப்பார். நீ அதான் மோடி அவர்களுக்கு புகழாரம் சூட்டுறீங்க, நல்லவர் மட்டுமல்ல வல்லவர், சாதுர்த்தியமா கொண்டு போவார் அப்படின்னு. அதை தாண்டி இந்த இலாக்கா ஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்றது வந்து அது உங்களுக்கு நெருக்கடியா இல்லையா? அதை நீங்க கவனிக்கலையா? அதுல ஏதாவது எனக்கு வந்ததுல சிறுபான்மை இருக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் பட்டியல் வந்திருக்கு. ஒன்று, ரெண்டாவது நான் ஒரு பட்டியல் பார்த்தேன், ஏறக்குறைய 98 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை உள்ள சீட்டுகள், குறிப்பா மேற்கு வங்காளத்துல, உத்தரப்பிரதேசத்துல, தமிழ்நாட்டுல இந்தி கூட்டணி மூலமாக இஸ்லாமியர்களுக்கு என்று பாராளுமன்ற தொகுதியில் அவர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை காங்கிரஸ் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறது. அதையும் மீறி பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமிய சார்களுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறது. அதை நிச்சயமாக இப்ப நான் 72 தான் ஒதுக்கீடு நடந்திருக்கிறது, இன்னும் ஒரு 9 அமைச்சரவை இருக்கிறது. இன்றைக்கு வந்த பட்டியல் கூட பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு சார்ந்த அந்த அதுக்கு ரெப்ரசேஷன் சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, பட்டியலின பழங்குடி கொடுக்கப்பட்டிருக்கிறது, 5 சிறுபான்மை பிரிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, OBC பிரிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இப்படி எல்லாமே பட்டியல் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில வந்து ஒருபோதும் நான் உங்களை ரசிக்கிறேன். ஒரு கிராமத்துல ஒரு பழமொழி இருக்கு, கடையில வந்து ரவா இருக்கான்னு கேட்டா ரவா இல்லைன்னு சொல்லாம மைதா இருக்கு, கடலை மாவு இருக்கு, மைதா மாவு இருக்குன்னு சொல்லுவாங்களாம். அது மாதிரி ரொம்ப அழகா சொல்றீங்க, ஏன் கொடுக்கலன்னா இதெல்லாம் சொல்லுங்க பாருங்கன்றீங்க. ஷானவாஸ், ஒரு கட்சியையோ கூட்டணி கட்சிகளையோ, அது அமைச்சரவை இலாக்காவா இருக்கலாம், நிதி கோரலா இருக்கலாம், நல்லவரா இல்ல வல்லவராக இருந்தாலும் திறம்பட செஞ்சிட முடியும்ன்றது நாகராஜ் அவர்கள் சொன்னது. அப்புறம் கூட்டணி கட்சிகள் எல்லாம் இணக்கமாக இருக்காங்க, பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லை அப்படின்றதையும் எப்படி எடுத்துக்கிறது? திறம்பட செய்கிறது மோடியுடைய அணுகுமுறையாக நமக்கு இதுவரைக்கும் தெரியல. திறம்பட வச்சு செஞ்சிருவார், ஏன்னா கூட்டணி கட்சிகளையே அப்படி செஞ்சவர். அப்போது திரும்ப அது நடக்கும், அது நடக்குங்கிறதுக்கான அறிகுறி தான் இது. ரொம்ப குறிப்பாக இப்போ அதே துறைகள் அதே அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஃபினான்ஸு நிர்மலா சீதாராமன் கையில், உள்துறை நம்ம அமித்ஷா கையில். இந்த துறைகளை வைத்து கொண்டு என்ன நடந்துச்சு? ஈடியை வச்சுட்டு என்ன நடத்தினார் மோடி? சிபிஐ வச்சுட்டு என்ன செய்தார் மோடி? இந்த அமைச்சர்களின் மூலம் இயங்கிய அந்த துறைகள் இதற்கு முன்னால் என்ன செஞ்சுது? யார் யாரெல்லாம் வேட்டையாடிச்சு? இப்போ சந்திரபாபு நாயுடுக்கு மேலே கேஸ் இருக்கா இல்லையா? ஜெகன்மோகனுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தது யார்? இடி தானே அதில் வந்து முக்கியமான ரோல் பண்ணிச்சு. அப்போ அவர் சந்தித்த மிகப்பெரிய நெருக்கடிக்கு காரணமே ஜெகன்மோகனோடு இணைந்து அந்த விஷயத்தில் மோடி ஆடிய விளையாட்டு தானே? இன்றைக்கி அது என்னவா மாறும்? இப்போ இன்றைக்கி அதே நிர்மலா சீதாராமன் கையில் அதே இடி இருக்கும்போது
இந்த இடி சந்திரபாபு நாயுடு பக்கம் பாயுமா பாயாதா, அதை காட்டி அவரை பணியை வைக்க இவங்க முயல்வாங்களா மாட்டாங்களா? இது இவங்க கையில் மெஜாரிட்டி இருக்கும்போது சாத்தியம். இப்போ சந்திரபாபு நாயுடுக்கு ஆப்ஷன் இல்லாமல் இல்லை. 240 சீட்டு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இந்த பக்கமும் நாங்கள் கூட்டணியாக அந்த அளவுக்கு வச்சுருக்குறோம். அவங்க ரெண்டு பேரும் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு இந்திய அரசியலை தீர்மானிக்க போகுது. அதனால் நீங்கள் உள்துறையை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன இப்போது சாதி வாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு இதையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு அமித்ஷா அந்த பொறுப்பு எடுத்திருக்காரு. மாநிலங்களுக்கு நிதி அள்ளி கொடுக்கறதுக்காக நிர்மலா சீதாராமன் இந்த பொறுப்பு எடுத்திருக்காங்க. அது நடக்கவே நடக்காது. மாநிலங்களுக்கு ஒரு பைசா தூக்கி கொடுக்க மாட்டாங்க. இயல்பா வர வேண்டியதே அவங்கள்ட்ட வாங்க முடியாது. இதுல தூக்கி வேற கொடுப்பாங்களா? நாகராஜ், ஒரு அமலாக்கத்துறை பற்றி சொல்றாரு. 93,000 கோடி பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய காலத்துல ஆயுள்ள சோதனையில் கணக்கில் கொள்ளப்பட்ட பணம் மட்டும் 2014 இருந்து 2022 வரைக்கும் 4,964 ஃபைல் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. 943 கம்ப்ளைண்ட் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. 24 கேஸ் கன்விக்ட் ஆயிருக்கு. இல்லாம இல்ல, இதே காங்கிரஸ் காலத்துல இடி என்ன பண்ணாங்க? சோதனைகள் பண்ணாங்க. ஆனா பிடித்த பணம் வெறும் 3,086 சோதனைகள் பண்ணாங்க, 536 கோடி. ஆனா நான் சொல்றோம், இந்த அளவுக்கு பணம் கைப்பற்றப்பட்டது, ஆதாரத்தோடு கைப்பற்றப்பட்டது. சும்மா இடி வேலை செய்யல, பணம் இருந்தது வேலை செஞ்சாங்க. தமிழ்நாட்டிலையும் 5,000 கோடி கைப்பற்ற முயற்சி எடுத்தார்கள். அதை அவர்கள் திமுக போன்ற கட்சிகள்லாம் இங்க ரொம்ப எளிதாக தப்பித்துக் கொண்டார்கள். வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பத்தாண்டு காலம் ஒரு குரலை சொல்ல முடியுமா? நான் காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் 2004 நான் பட்டியல் போடுறேன். எத்தனை ஊழல் என்று நான் பட்டியல் போடுறேன். 36 ஊழல்களை செய்திருக்கிறார்கள். பத்தாண்டு காலத்தில் ஒவ்வொரு அமைச்சரும் தேசப்பற்றோடு மாதவன் மாதவன் சார், ஒரு சின்ன விஷயம். இந்த அவர் நாகராஜ் பேசுறது, அது அதாவது அமலாக்கத்துறை வந்து ஒண்ணுமே தெரியாம அரசியல் நோக்கமே இல்லாம இருக்கிற மாதிரி பேசுறாரு. நம்ம உச்ச நீதிமன்றம் தேர்தல் பத்திரம் கேஸ்ல என்ன தீர்ப்பு சொல்லி இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். கூடவே நிறைய மெனி கேசஸ் உங்க ரெய்ட் பண்ணதுக்கும் தேர்தல் சந்தாவுக்கும் சம்மந்தம் உண்டுன்னு சொல்றாங்க, அதையும் கவனிக்க வேண்டும். அரசியல் ரீதியாக அமலாக்கத்துறை செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. அதை ஒரு லஞ்ச ஊழலை ஒழிக்கிறதுக்கு பண்றாங்களா இல்ல அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு பண்றாங்களாங்கிறது மக்கள் தான் சொல்லணும். ஆனா இது வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புறேன். இந்த 10 வருஷத்துல மோடி அரசாங்கம் பண்ணின ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீதித்துறைக்கும் அதாவது இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரிக்கும் ப்ராசிக்யூஷன் அமலாக்கத்துறை போலீஸ் இன்கம் டேக்ஸ் சிபிஐ போன்ற டிபார்ட்மெண்ட்டுகளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் பண்ணிட்டாங்க. சராசரி மனிதனங்களை பொறுத்த வரைக்கும் குற்றச்சாட்டே ஒரு தீர்ப்பு மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணுற ஒரு கலாச்சாரத்தை கிளப்பி விட்டுருக்காங்க. அதனால தான் அது பல கேள்விகள் எழுதுகிறது. அதை வந்து வர நாளில் அதை வந்து அது சட்டுப்பட்டுன்னு அதை மறக்க முடியாது. அதனால ஒரு அவநம்பிக்கை இருந்திருக்கு. அரசியல் ரீதியில் இது வந்து ஒரு கூட்டணி அரசியன்ற இப்போ கட்டிப்பிடித்து கொள்ளலாம் சிரித்து கொள்ளலாம், ஆனால் பழைய அவநம்பிக்கைகள் ட்ரஸ்ட் டெபிசிட் கூடவே தான் இருக்கும். அதை வந்து சட்டுப்பட்டு நாங்கள் இது ஒரு மாதிரி ஒரு ட்ராக் ரெக்கார்டு மோடியோட அந்த விஷயத்தில் கொஞ்சம் டஃப் தான் அதில். ராம்கி, இப்போ இலாக்கா ஒதுக்கீடெல்லாம் பார்க்குறப்ப இப்போ சிறிய கூட்டணி கட்சிகள் இப்போ மாஞ்சியா இருக்கலாம் குமாரசாமி அவங்களுக்கெல்லாம் கவனமாக கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி பெருந்தன்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை ரொம்ப ரொம்ப கால்குலேட்டிவாக கணக்கு போடுறாருன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை ரொம்ப ரொம்ப கால்குலேட்டிவாக தான் போடுறேன். அந்த காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய பாஜக தரப்பிலிருந்து பாஜக கட்சியிலேருந்து கொடுக்கப்பட்ட அமைச்சர் போர்ட்ஃபோலியோ கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப கால்குலேட் பண்ணி ஒரு வாரமாக ரொம்ப கால்குலேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. உனக்கு ஏனோ தானாலெலாம் கொடுக்கவே இல்லை.
இப்போ என்னென்னா நிறைய ஒரு தேர்தலில் ஒரு ஒருத்தர் வெற்றி பெற்றுவார் தோல்வி அடைந்தாருங்கிறத வச்சுலாம் கொடுக்கல. அவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறார், போன ஆட்சியில் என்ன பண்ணியிருக்காரா, அமைச்சராக இருந்தவர் நிறைய பேர் அனுராக் தாக்கூர்லாம் வந்து அமைச்சராக இருந்து தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு, ஆனால் அவர் கொடுக்கல திரும்ப. இப்போ வந்து பியான் சிங்கோட பேரன் பஞ்சாப்ல வந்து அவர் தோற்று போனார், அவருக்கு கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க, எல்முருகன் கூட கொடுத்துருக்காங்க. வெற்றி தோல்வின்றது அது அளவுகோல் இல்ல. ஆமா, அவங்களுக்கு வந்து பிரதமர் குட் புக்ஸ்ல இருக்கிறாங்களா, பிரதமர் குட் புக்ஸ் விட இந்த ஆட்சிக்கு எப்படி நம்ம தமிழக அமைச்சர்கள் முதல்வர் அவர்கள் செந்தில் பாலாஜி திறமை இருக்குதா அப்படின்னா நீங்க அப்புறம் நீங்க உங்க கட்சியில இருந்தவங்களே திறமை இல்லைன்னு நீங்க ஒத்துக்கிற மாதிரி ஆயிடாதா? அப்படி இல்ல, 5 வருஷம் திறமை இல்லாம வச்சிருந்தோன்ற மாதிரி ஆயிடாதா? இல்ல, ஏற்கனவே அமைச்சராக இருந்த அனுபவம், அவருடைய செயல்பாடு, வெற்றி தோல்வி என்பது பொறுப்பல்ல, எப்படி செயல்பட்டார் என்பதுதான் முக்கியம். அரசியல் நிச்சயமா அரசியல் கணக்கு இருக்கு. அதனால சொல்றேன், பேரனு கொடுத்ததும் சரி, இது மாதிரி பல பேர்ல வெற்றி தோல்வி அடைந்தவர்களுக்கு கொடுத்து கூட்டுறதும் எல்லா தேர்தல் கணக்குகள் நிச்சயமா இருக்கு. தேர்தல்னா அடுத்து ஒரு வரப்போகிற ஒரு ஆண்டுகள்ல வந்து நம்ம 6 சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. முக்கியமா அடுத்த 100 நாள்ல வந்து மகாராஷ்டிராவில் ஹரியானா நடக்க போகுது, அதுக்கப்புறம் பீகார்ல ரவிசங்கர் பிரசாத்லாம் வந்து அவர் வாஜ்பாய் காலத்து ஆள், அவர் அவருக்கு வந்து போன கவர்மெண்ட்லையும் கொடுக்கல, ஆக்சுவலா இந்த நிலையை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து அவர் கொடுக்கல, அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் பீகாரில், அவர் கொடுக்கல. ஸோ இது அவரை வந்து ஒருவேளை வந்து பீகாரில் வந்து பாஜகவுடைய தேர்தல் பணியில் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதாவது ஒரு டாட்டட் லைன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் பின்னாடி ஒரு ஏதோ ஒரு ஒரு அஜெண்டாவோட தான் அதை கொடுத்துருக்கா தான் பார்க்க முடியும். எல்லாம் நிறைய கணக்குகள் இருக்குது. இந்த கணக்குகள் வெற்றி பெறுமானு தெரியாது. ஹரியானாலே இப்போ ஹரியானா அடுத்து டெல்லியோட அசம்பி எலெக்ஷன் வரப்போகுது. ஹரியானாவுக்கும் ஹரியானாவில் பாஜக, டெல்லியில் ஆம் ஆத்மி சுத்தமாக காணும் எந்த இடத்துலையும். அவங்க பஞ்சாப்லேயும் சரி டெல்லியிலையும் சரி அவங்களுக்கு பெரிய தோல்வி. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி அவங்க அந்த இடத்த சமாளிக்க போகிறாங்க? இப்போ ஹரியானா டெல்லி பற்றின தண்ணீர் பிரச்சனை பற்றி ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம், 2 மாநிலங்களுக்குள்ள பிரச்சனை. ஸோ இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணி, இதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்கள் உள்ள தெற்கில் வந்து பெருசாக கவனம் செலுத்தினாங்க. அமித்ஷா அவர்கள் சொன்னது தெற்கில் நாங்கள் இந்த முறை அதிகமாக இடம் அப்படின்னு. பிரதிநிதித்துவம் எப்படி பார்க்குறீங்க தெற்கில் கொடுத்தது? பிரதிநிதித்துவம் அதான் அந்த கேரளாவில் வந்து பாஜக முகமாக அந்த கொரியன் கொடுத்ததும் சரி, தமிழ்நாட்டில் எல்முருகன் சரி, இதெல்லாமே வந்து அந்த அந்த சமூக சார்ந்த சமூகங்களுக்கான கொடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவம் தான். இங்கே பயணம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பயணம் எப்படி பண்றீங்கன்னா, ஒரு நல்லா சொன்னார் இப்ப அவரு, 80% இது வந்து அரசியல் தான், இந்த மந்திரி சபை 20% தான் திறமை. அரசியல் திறமையை திறமையா பாத்தீங்கன்னா, எவ்வளவு யாரு ஓட்டு ஜெயிக்கிறாங்க, எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, அந்த திறமையை தான் வச்சிருக்காங்களே ஒழிய, நிர்வாக திறமைன்னு நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு 20% ஆளுக்கு தான் இருக்காங்க. இவர் ரவிசங்கர் பிரசாத் எல்லாம் நல்லா தான் எக்ஸாம்பிள் உதாரணம் சொன்னார். ஆனால் இது போக போக தெரியும்னு என்ன சொல்கிறீங்கன்னா, பொது குறிப்பாக நேற்றுக்கு நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி என்சிபி காரங்க என்ன சொன்னாங்க பார்ப்போம். இந்த மந்திரி சபை ஒரு நன்றாகத்தான் அமைந்திருக்கிறது சொல்ல வேண்டும். ஏன்னா இன்னும் ஒத்துக்கமிச்சிங்கன்னா சிராக் பாஸ்வானுக்கு உணவுத்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ஒரு அவங்க பட்டியல் இனத்தை சேர்ந்தவர், பீகாரை சேர்ந்தவர்னு பார்க்கறது அதெல்லாம் கரெக்டாக இருக்கு. ஆனால் போக போக அரசியல் பசி ஒன்று கூடும். அதாவது என்சிபி சொன்ன மாதிரி, யாருக்கு சபாநாயகர் பதவி எப்படி யாருக்கு கொடுக்க போகிறார்கள், அல்லது மற்ற பதவிகள்லாம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படும் டிமாண்ட் பேசலாம், போக போக தெரியும் அப்படின்றது. கூட்டணியில் இருக்கக்கூடிய நிபந்தனை விதிக்கும் அளவுக்கு வலிமை இல்லாத சின்ன சின்ன கட்சிகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டார் சிறப்பா. யாரெல்லாம் முரண்டு பிடிப்பாங்களோ, யாரெல்லாம் நிபந்தனை விதிப்பாங்களோ, அவங்களையெல்லாம் தட்டி வச்சிருக்கிறாரு. அப்ப இதுவே ஒரு மோடியினுடைய ஆட்டிடியூடு பழையபடிதான் இருக்குது என்பதற்கான ஒரு சான்று. நாராஜ், நிறைவு கருத்து? இல்லைங்க, அதாவது நீங்க மந்திரி பட்டியல் அந்த பட்டியல பாத்தீங்கன்னா, திறமையானவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜெய்சங்கர் போன்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாம் ரொம்ப சிறப்பா ஹேண்டில் பண்ணார். அமெரிக்காவில போய் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணார், நீ முதல்ல உன் நாட்டை பாருங்க. இந்த மாதிரியான தைரியம் உள்ள அமைச்சர் எந்த இதுவரைக்கும் எந்த காங்கிரஸ் எந்த ஆட்சியிலையும் இல்ல. குறிப்பிட்ட
தைரியமான நிர்மலா சீதாராமன், தைரியமான ஜெய்சங்கர் தெரு தெருவா வந்து ஓட்டு கேட்டாங்களா? ஆனா தமிழிசை களத்துல நின்னாங்க, வெயில கடந்து வாடினாங்க, எல்முருகன் வாடினார் கடந்து, எல்லாரையும் களத்துல அனுப்பிட்டு களத்துக்கே அனுப்பாம அவங்க எந்த எந்த பிரிவிலேஜ்ல வந்து இந்த இடத்தை பிடிக்கிறாங்க? எல்லாராலும் திமுக கூட்டணியை போன்று பொய் சொல்ல முடியாது, பொய் வாக்குறுதி அள்ளி வழங்க முடியாது, மனசாட்சியோடு சிலர் பேசுகின்ற பொழுது அவரால் தேர்தலில் கூட்டிட முடியாது என்பது உண்மை. அதுதான் சொல்லிக்கிறாங்க, இந்த பணம் இல்லைங்க கூட்டிட முடியாதுன்னு வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. உண்மை அதான், எதார்த்தம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏற்றுக்கொண்டது ஆக வேண்டும், திறமையை மதிக்க வேண்டும். அமைச்சர்கள் 24 மணி நேரம் எவ்வளவு நேரம் தூங்க முடியுமோ அதை குறைத்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரிதான் தன்னுடைய மந்திரிகளும் இருக்க வேண்டிய எதிர்பார்க்கின்றார்கள். மந்திரியாக இருப்பது சுகமான பதவி இல்ல, அது வந்து நிச்சயமாக கடுமையான பணி. நீங்க போக போக பார்க்கலாம், நிறைய பேர் வந்து எனக்கு மந்திரி பதவி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு செல்கின்ற அளவுக்கு நிறைவேறி உண்டாகும். வழிய பணத்துக்காக ஆசைப்பட்டோ சுகத்துக்காக ஆசைப்பட்டோ மந்திரி பதவிக்கு மோடி அவர் அமைச்சரவையில் போட்டி இருக்காது. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.